இந்தியாவில் உருமாறிய கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பிரிட்டனுடனான விமான சேவை ரத்து மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வரும் சூழலில் பிரிட்டனில் வைரஸ் உருமாறியது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு கொரோனா வைரஸில் மரபணு மாற்றம் ஏற்பட்டதால் அது 70% வேகமாக பரவும் தன்மைக்கு மாறியிருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக இந்தியா பிரிட்டன் இடையிலான விமான சேவை ரத்து செய்யப்பட்டது. இதனை அடுத்து நவம்பர் 25 முதல் டிசம்பர் 23 வரை பிரிட்டனிலிருந்து இந்தியா வந்த 33,000 பேரிடம் கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டு மாதிரிகள் சிறப்பு பரிசோதனை கூடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அதில் முதல் கட்டமாக 6 பேருக்கு உருமாறிய கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. அவர்களை தனிமைப்படுத்தி மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வரும் சூழலில் பிரிட்டனிலிருந்து இந்தியா திரும்பியவர்களில் மேலும் 14 பேருக்கு உருமாறிய கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பெண் குழந்தை, தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் உட்பட இதுவரை 20 பேருக்கு உருமாறிய கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பிரிட்டனிலிருந்து நாடு திரும்பியவர்களை தீவிரமாக கண்காணிக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. உருமாறிய கொரோனா வைரஸ் பரவல் எதிரொலியாக பிரிட்டனுடனான விமான சேவைக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தற்போது மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரிட்டன் இடையிலான விமான சேவைக்கு விதிக்கப்பட்ட தடை ஜனவரி 7 வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அதன் பிறகு கடுமையான விதிமுறைகளுடன் பிரிட்டனுடனான விமான போக்குவரத்து அனுமதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.